வணக்கம் வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கேன். சமையலில் குயிக்காக முடிக்கணும், வேலை செய்கிற சிரமமே இருக்கக்கூடாது. ஹாலில் உட்காந்து பீன்ஸை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி துவரம் பருப்பு கொஞ்சம் பழு போட்டு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து முட்டையை, பீன்ஸ் வெந்ததும் முட்டையை போட்டு அவிச்சியும் வச்சுட்டேன். நமக்கு அடுத்து வந்து முட்டை கிரேவி. இந்த மாதிரி கிரேவி ஒரு முறை ஹோட்டல் சுவையில் செய்து பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டு தக்காளி, எட்டு சாம்பார் வெங்காயம், இஞ்சி வந்து நான்கு துண்டு, நான்கு பல் பூண்டு, எல்லாத்தையும் குறுகுறுப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட கரம் மசாலா, மிளகு வந்து கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட, மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு, அடுத்து உப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பீன்ஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இன்றைய சமையலுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் வந்து 20 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த சமையலை செய்து முடிக்க, டக்குன்னு நம்ம செஞ்சு முடிக்கலாம். அடுப்பு இப்போ பற்ற வச்சுட்டேங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பக்கம் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலைனா போதுமானது. வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு முட்டை கிரேவிக்கு வெங்காயமே தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கோம். நம்ம கொஞ்சம் போல் கலர் மாறும் வதக்கி கொடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ ஓரளவுக்கு கடுகு உளுந்த பிறகு கருவேப்பிலை காஞ்சி எடுத்தோம். வெங்காயமும் வதங்கி எடுத்து பீன்ஸ் பொரிகளை நான் வதக்கிட்டுக்கிறேன். கால் ஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் அவ்வளோதான். ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பீன்ஸ் பொரிகளுக்கும். தேங்காய் வந்து துருவும் போது கொஞ்சமாக ரெண்டு பல் பூண்டு சேர்த்து துருவி எடுத்து தான் நான் இந்த காய்கறியில் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டும் பார்க்கலாம். பீன்ஸ் வந்து வதங்கெடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பீன்ஸ் ரெடியாக எடுத்தோம். அதே வடச்சட்டியில் நான் அரை குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த முட்டை கிரேவிக்கு எண்ணெய் வந்து கூடுதலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதற்கு வெங்காயம் வேண்டாம், தக்காளி வேண்டாங்க. 3 கிராம்ப்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, அவ்வளோதான். இப்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியட்டும் பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து என்னோடய பொண்ணுக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்ததான், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மட்டன் சிக்கன் வந்து இந்த மெத்தடில் தான் வச்சாங்க. ரொம்ப அருமையான சுவையில் நல்ல ஒரு வாசம் இருந்தது. அதனால தான் நான் இந்த கிரேவி முட்டை கிரேவி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது கருவேப்பிலை ஓரளவுக்கு பொரிஞ்சிருக்கோம். முட்டையை சேர்த்துருங்க. முட்டையை லைட்டாக வதக்கி கொடுப்போம். எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துருங்க.
இதில் இன்னொரு பொடி வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு மணம் தரும் ஹோட்டல் சுவையில் இருக்கிற மாதிரி. இருக்கிற பொடிகள் எல்லாமே இதில் நான் சேர்த்துருக்கேன். சோம்பை தவிர்த்து இப்போ சீரகப்பொடி அரை ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு வித நல்ல ஒரு மணம் கொடுக்கும். நாங்கள் வதக்கும் போது நல்ல ஒரு வாசம் கொடுக்குது. கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி விட்டிங்கன்னா போதுமானது. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக வச்சிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அடுத்து வந்து கூட இந்த வெந்தயம் கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த கீரையை கூட நீங்கள் வந்து காய வச்சு பொடி செஞ்சு அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதை இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு தட்டு போட்டு மூடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த முட்டையை கொஞ்சம் கீரல் போட்டு போடுங்க. இந்த மாதிரி பூக்கீரல் போட்டு விடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் அழகாக செய்யலாங்க. நல்ல ஒரு மணம் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ முட்டையை வந்து கீரல் போட்டுட்டேன். நான் தட்டு போட்டு மூடிடுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அருமையாக முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் சுலபமாக 25 நிமிடங்களுக்குள்ளேயே நான் என் சமையலை முடிச்சிட்டேன். முட்டை ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி, பீன்ஸ் துவரம்பருப்பு பொரியல், மிளகு ரசம். இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.